Hello friends, welcome to Online Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய ஆன்லைன் தமிழா சேனல்ல அப்படினா கன்யூஸா நம்மளுடைய சேனல்ல வந்து புரோகிராமிங் रिलेटेडா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ கிளாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிம்பிள் रिक्वेस्ट என்ன அப்படினா வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பார்க்கறவங்க. சோ நிறைய வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் புரோகிராமிங் ஸ்கில் இல்லாம ஃபைனல் இயர் வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. சோ அவங்களுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த கோர்சஸ் எல்லாமே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படினு சொல்லிட்டு நாம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். C++ ஜாவா இந்த மாதிரி பிஃபோர் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக் தான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்யூஸாக நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கன்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சிம்பிள் இஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் லைவில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கல. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நெஸ்டட் இஃப்க்கு இது பதிலாக இன்னொன்று வந்து எல்ஸ் இஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சிம்பிள் இஃப் உங்களுக்கு தெரியும், இஃப் த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஒர்க் ஆகும், ஒரு சிம்பிளாக ரிவைஸ் பார்த்துடலாம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு போகும். நெஸ்டட் இஃப்னா இஃப் வித் இன் இஃப், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அடுத்து வந்து இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகும். ஒரு ஒரு இஃப்க்கும் ஒரு ஒரு எல்ஸ் பண்ணலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது பார்த்தலாம். இது ஒன் ஆஃப் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இஃபோட அடுத்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னதுன்னா டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது மாதிரி இது வந்து என்னதுன்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. இதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு வச்சுங்களேன், இது வந்து ஜாயின்லாம். இது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இஃப் இஃப் த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் ஆச்சு இல்லைங்களா, ட்ரூனா ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்ஸுக்கு போச்சு. இதுதான் வந்து ப்ரோக்ராம் எதுவரையிலும் நடந்துட்டு இருந்தது. அப்போ எல்ஸுஃப் அப்படின்னாவே மீனிங் என்ன, ஃபால்ஸை டெனோட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன், ஓகேங்களா. கண்டிஷன் ஒன் ஓப்பன் ப்ராக்கெட், இதில் வந்து சம் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இங்கே வந்து எல்ஸ் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக எல்ஸ் இஃப் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல இஃப் வந்துருச்சுனாவே நீங்கள் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதனால் யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணோம், சரிங்களா. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை போய் பார்க்குமா அப்படின்னா 100% இதில் எத்தையுமே பார்க்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக அடுத்த இஃப் அதாவது அடுத்த எல்ஸ் இஃபை வந்து போய் செக் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த எல்சிஃபை போய் செக் பண்ணும். ஸோ வெதர் த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறதுனே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து எல்ஸ் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். ஆனால் எல்சிஃபோட ஒர்க் என்ன அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராமில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் ஒர்க் ஆகணும். அதில் நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த மாதிரி டைமில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இஃப் நான் வந்து ஒரு ஏதோ ஒன்று ஏஜ் தான் இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஏஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஏஜிஸ் நான் இப்போ வந்து ஏஜுங்கிறதோட மார்க் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுங்க. இல்லை ஏஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிற பட்சத்தில் அது எலிஜிபிள் ஓட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா டீன் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. சும்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்ஸ் இஃப் நான் வேறு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜிஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்போ என்ன என்ன மாதிரி சைல்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் சைல்டு ஆர் அண்டர் 18. ஸோ இல்லைன்னா அதுக்கு எது என்ன ப்ராசஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொன்று எல்சிஃப் வந்து இஸ் எல்சிஃப் ஏஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 50 அப்படின்னா எல்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து ஏஜ் வந்து ஒரு ஏஜ் தான் கெட் பண்ண போகிறீங்க. ஸோ இஃப் த ஏஜ் இஸ் எபோ 18 அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ அடுத்து இஃப் த ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 இங்கே வருங்க சார்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 50 அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மூணு கண்டிஷன்ஸ் வந்து, மூணு கண்டிஷனுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருந்தது பட்சத்தில் எல்ஸுக்கு வரும். எல்ஸில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எல்செஃபோட ஒர்க்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, நிறைய இடத்துல நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒரு இன்புட் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் இது ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். இதனுடைய இன்னொரு வெரைட்டி தான் அந்த கண்டிஷனில் இன்னொன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் இப்போ லைவில் உங்களுக்கு எப்படின்னு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இஃபோட எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்க்குறது உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். இட்ஸ் ரிலவெண்ட் வந்து எதை மாதிரி இருக்கலாம் அப்படின்னா எல்சிஃப் மாதிரி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, ஃபால்ஸ் அப்படிங்கன்னா அடுத்த எல்ஸுக்கு வந்து போகுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்விட்ச்சு இந்த இடத்துல என்ன கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராக்கெட் அதாவது கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கேஸில் ஒன் அதாவது இந்த என்ன கேஸ் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிரேக் இப்படி தான் கொடுக்கணும். பிரேக் அப்படிங்கிறதோட பிரேக் வந்து நீங்கள் காமனாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ் டூ அடுத்து வந்து இங்கே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துட்டு பிரேக் கொடுக்கலாம். பிரேக்கோட மீனிங் அந்த பர்டிகுலர் கேஸை விட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். கடைசியாக டீஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லா டைமுமே ஒர்க் ஆகும். இதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்க ஒரு ஏதாவது ஒரு சம் வேல்யூ கொடுக்குறீங்க, தென் தட் வேல்யூ ஷுட் பி வந்து இதுவாக இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நான் சில ஏஜ் வந்து நான் வந்து கெட் பண்ணுறேன். ஏஜ் வந்து ஸ்கேன் ஆஃபில் யூஸ் பண்ணி என்னோடய ஏஜ் வந்து கெட் பண்ணுறேன், ஓகேங்களா? கெட் பண்ணும்போது இஃப்த இந்த இடத்துல நான் ஏஜ் வந்து என்னோடய ஏஜ் ஏதோ சம்திங் 18 இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு, 20 இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா 50 இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ கெட் பண்ணுறேங்க ஏஜ் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஏஜ் வந்து ஒரு ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்தோன்னா இங்கே கர்சர் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் பார்க்கும். கேஸ் பார்க்கும்போது இல்லை இந்த கண்டிஷன் வந்து நாட் அப்ளிகபிள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கேஸ் ட்ரூ இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த அடுத்த கேஸஸ்லாம் போய் செக் பண்ணாது. நம்ம எப்படி எல்சிஃப் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னால அதே மாதிரி தான் சுவிட்சோட ஒர்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த ஹோல் இதை வச்சு ப்ராக்கெட் விட்டு அப்படியே வெளியில் ஓடி வந்துடும். அடுத்த கேசஸ்லாம் போய் செக் பண்ணவே பண்ணாது. ஸோ ஒரு கண்டிஷனை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இது ரிலவென்ட் டு எல்சிஃப். இது வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இப்போ இந்த இது எல்லாம் எப்படி வந்து லைவில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து லைவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதனுடைய ப்ரோக்ராம் நேம் என்ன கொடுக்குன்னா இஃப் stmt.c கொடுத்துருக்கேன். எப்போவுமே சேவ் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன்லேயும் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஷ் இன்க்ளூட் வந்து stdio.h கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே void main. ஸோ கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் நான் கெட் பண்ணுறேன். ஸோ கெட் பண்ணுறதுக்கு இன்டீஜரில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் என்ட்ரியர் ஏஜ். ஸோ முன்னாடி என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க, இல்லைனா வந்து கிளியர் ஆகாது ஸ்க்ரீனு. ஸோ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் ஆஃப் உங்களுக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஒருவேளை நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து ஃபுல்லாக டே பை டே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் எல்லாமே புரியும். ஸோ இப்போ வந்து ஏஜ் வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ கெட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கமெண்ட் லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் நான் ஒரே ஒரு கொடுக்குறேன், ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எலிஜிபிள் ஓட் அப்படின்னு.
ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நான் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து கெட் சிஹெச் கொடுக்குறேன், கர்சர் வெயிட் பண்ணு, உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் வந்து மெயினோட க்ளோஸு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த க்ளோஸிங் வந்து கொடுக்கணும். நம்ம சேவ் பண்ணிட்டோம், ரன் பண்ணி பார்க்குறோம், எரர்ஸ் காமிக்குது. என்ட்ரி வர இங்கே பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும், ஸோ அதனால் எரர்ஸ் வருது. ஸோ இப்போ மறுபடியும் அகெயின் சேவ் பண்ணிட்டு என்ட்ரி வர ஏஜ் கேட்குது. நான் வந்து 67 கொடுக்குறேன், எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப இங்கே வந்து மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன். இந்த இடத்துல 12 அப்படின்னு கொடுக்குறேன், ரிசல்ட் எதுவுமே வராது. ரீசன் என்னென்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் நான் கொடுக்கும்போது 67 வந்து கேட்குது. ஏஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மெயினுக்கு போது ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆஃபில் என்ட்ரி ஒரு ஏஜ் அப்படிங்கிறது கேட்குது. கொடுக்கக்கூடிய அந்த ஏஜ் என்ன கொடுக்குறீங்களோ அதை இந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஜ் இப்போ 67 கொடுத்தேன், 67 இஸ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு செக் பண்ணி, எஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ, ஸோ எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு சொல்லி க்ளோஸ் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் நான் ரன் பண்ணும்போது 12 கொடுத்தேன், ஸோ 12 இஸ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு பார்க்குது. இல்லை அப்படிங்கும்போது இல்லைங்கிறதுக்கு நான் எந்த இதுவும் கொடுக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி வெளியில் வந்துருச்சு, நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல எல்ஸ் அப்படிங்கிறது. எல்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாத பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்குறோம், அவ்வளோதான். சரிங்களா, இதுக்கும் ஓப்பன் பாருங்கள், எல்ஸுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எத்தனை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், நான் 12 கொடுக்குறேன், நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. திரும்ப நீங்கள் ரன் பண்ணுறீங்க, நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 23 கொடுக்குறேன், எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு வந்துருச்சு. இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ இதுலேயே வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இஃப் வித்தின் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே எப்படி நெஸ்டட் இஃப்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இன்னொரு வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் வந்து மாற்றுறேன். எப்படி அப்படின்னா, இப்போ ரெண்டு சைல்டு அந்த மாதிரி நான் வந்து லைவில் சொல்லி காமிச்சு இல்லையா, கிளாஸில் அந்த மாதிரி ரெண்டு சைல்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறேன். ஸோ என்ட்ரி யுவர் சைல்டு நேம்ஸ், அதாவது ஏஜஸ், என்ட்ரி யுவர் சைல்டு ஏஜ் அப்படின்னு கேட்குறேன், சைல்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ ரெண்டு சைல்டு இருக்காங்க. ஸோ அப்போது ரெண்டு சைல்டுக்கு வந்து கர்சர் வந்து வெயிட் பண்ணும். ஸோ பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துட்டு ரெண்டு டைமு, இங்கே வந்து C1, ஆம்பர்சன் C2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணுறேன், இஃப் த C1னோட வேல்யூ இது ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் C2 அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, C1 is elder அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இது பிரிண்ட் ஆயிரும். ஒருவேளை இல்லாத பட்சத்தில் கர்சர் வந்து இந்த பொசிஷனுக்கு வரும், ஓகேங்களா. அதாவது C2 வந்து எல்டர் அப்படிங்கிறது வரும், எல்டர் அப்படி வரும். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல சில இது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இஃப் ஒருவேளை எல்டராக இருக்கிற பட்சத்தில் C1 is greater than or equal to 18 அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறேன். இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு print of you are eligible அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இஃபோட க்ளோஸ் இந்த இடத்துல இந்த இஃபோட க்ளோஸ் இதுதான் நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துடுது. இப்போ இதுக்கு கீழே இந்த எல்ஸ் குள்ளரையும் உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இருக்குது. இப்போ C2 வந்து எல்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணால், இஃப் C2 is greater than or equal to 18 அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன். இது நான் சிம்பிளாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்க்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். C2 is eligible அப்படின்னு சொல்கிறேன், தெரியணும், டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங்க்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க. ஸோ இப்போ ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இஃப் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இஃபோட இன்னர் தான் வந்து இது, அதாவது நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது. ஸோ இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகுது, இந்த இஃபோட க்ளோஸிங் இங்கே க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி இது ஒரு வேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கர்சர் வந்து இந்த எல்ஸ் வந்து செக் பண்ணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இந்த இஃபை போய் செக் பண்ணோம். ஸோ இந்த இஃபோட க்ளோஸு இந்த எல்ஸோட க்ளோஸ் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். சரி இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்ட்ரி யுவர் சைல்டு ஏஜ்ன்னு கேட்குது. நான் வந்து 12 கொடுத்துட்டு அடுத்து வந்து 45 அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ தெரியுதுங்களா, C2 elder, C2 eligible. ஏன்னா வந்து ரெண்டாவது வேல்யூ வந்து 45 கொடுத்துருக்கேன். ஸோ வந்து C2 வந்து எலிஜிபிள் அப்படின்னு வருது. மறுபடியும் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ப்ரெசன்டபுளாக நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது வரும்போது நான் ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து ஹையராக கொடுக்குறேன், 23. செகண்ட் ஏஜ் வந்து ஸ்மாலாக கொடுக்குறேன். ஸோ C1 இஸ் வந்து எல்டர், யூஆர் எலிஜிபிள். ஸோ யூஆர் எலிஜிபிள்னால் அப்படி ஜாயின் ஆகி வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்லாஷ் என்ன, இல்லை என்ன உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம். பாருங்கள் வந்துருச்சிங்களா, யூஆர் ஏஜ் நான் 12:45 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ C2 வந்து எல்டர், C2 வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து கம்பேர் பண்ணுறேன், ரெண்டு வேல்யூமே வந்து 1 and 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ C2 எல்டர் மட்டும்தான் வரும், எலிஜிபிள் வராது. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே கர்சர் வருது, வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா C1 இந்த இடத்துல 1 வாங்குது, C1ல C2ல வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ வாங்கிடுச்சு. C1 இஸ் கிரேட்டர் தேன் C2 அப்படின்னு செக் பண்ணுது, இல்லை. ஏன்னா 1 இஸ் கிரேட்டர் தேன் 2 ஆனால் இல்லை, அப்போ இமீடியட்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுது. ஓகேங்களா, எல்ஸ்க்கு வந்தோடனே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த C2 எல்டர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த C2 இஸ் கிரேட்டர் தேன் 18 பார்க்குது. அதாவது என்னது அப்படின்னா, 2 இஸ் கிரேட்டர் தேன் 18 நோ, இந்த இஸ் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸுக்கு நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல் அப்படியே வெளியில் வந்துருச்சு. இன்னொரு டைம் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 1 அடுத்து வந்து 2 கொடுக்குறேன், C2 எல்டர் மட்டும்தான் வருது, எலிஜிபிள் வரல. ஸோ அதே வந்து இன்னொரு தடவை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:23 கொடுக்குறேன், C2 வந்து எல்டர் வந்துருச்சு, அட் த சேம் டைம் எலிஜிபிள்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து இப்போ வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், சிம்பிள் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு இங்கே தேவை அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இஃப்புக்கும் நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, எல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மேபி இங்கே மட்டும் நீங்கள் வந்து பர்டிகுலராக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்ஸ் கொடுத்துட்டு இங்கே கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃபில் C1 நாட் எலிஜிபிள் அப்படின்னும் கொடுக்கலாம். அப்போ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். அதாவது ஃபஸ்ட் கண்டிஷன் 2 ஆகும், செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் அங்கே ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 12 கொடுக்குறேன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுக்குறேன். ஸோ C1 இஸ் வந்து எல்டர், C1 இஸ் நாட் எலிஜிபிள், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிற பட்சத்தில் C1 இஸ் எல்டர் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் வந்து என்னதுன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஃபால்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் எந்த இஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த எல்ஸ்க்கு ஒரு இஃப் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பக்காவாக வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு தான். அந்த ஸ்ட்ரக்சர் அதோட க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா வரும்போது கன்ஃபியூஸ்ட் ஆகுதுன்னா, அதுக்கு தான் கமெண்ட் லைன் இது வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அதனுடைய க்ளோஸ் இது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ காமிக்கும்போது ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு நாள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ப்ரோக்ராமில் கன்ஃபியூஸ் வராது. ஸோ இதுதாங்க, இப்படி தான் சிம்பிள் இஃப் வந்து யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி வந்து நம்ம எல்சிஃபும் அந்த சுவிட்ச் கேஸும் நான் எடுத்திருக்கேன். மேபி உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கீப்பான வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து டெலகிராமோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெலகிராம்லேயும் கேளுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் மறக்காமல் வந்து, ஒரு வேளை சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் ஆன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.